எல்லோருக்கும் வணக்கம். பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி ஒன்லி கிளாஸஸ் தான் எடுக்கிறோம். கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்ம பெய்டு டிப்ஸோ ப்ரீமியம் குரூப்போ ஆர் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுறது கிடையாது. சரியான டெலிகிராம் சேனல் வந்து ஒவ்வொரு வீடியோவுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். அதை மட்டுமே தேர்ந்தெடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. எக்ஸப்ட் ஃபார்மா அண்ட் ஐடி, இந்த ரெண்டு செக்டாரை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா செக்டாருமே நெகட்டிவில் தான் வந்திருக்கு. முக்கியமாக இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் தான் இந்தியாவுடைய முக்கியமான டேட்டாஸ், அதாவது இன்ஃப்ளேஷன் டேட்டா, சிபிஐ டேட்டா, மேனுஃபேக்சரிங் டேட்டா, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா, இதெல்லாமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. அரவுண்டு ஒரு 5:30 தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது டேட்டாஸ் எப்படி வந்திருக்குன்னா பாசிட்டிவாக தான் வந்திருக்கு, ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய இம்பேக்ட் வந்து டுமாரோ மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், எந்தெந்த செக்டார், எந்தெந்த ஸ்டாக்ஸில் வந்து நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லை யூகேயுடைய ஜிடிபி டேட்டா அண்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ், யூஎஸ்உடைய இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ்க்காகவும் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் அண்ட் ஃபின் நிஃப்டினுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். நிஃப்டினுடைய டெக்னிக்கல் சார்ட்டை வந்து பாருங்க. எப்போ வந்து இந்த சைடுவேஸ் மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கோ அப்போவே இது வந்து இந்த ட்ரெண்டு வீக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது வரைக்கும் ஒரு நாள் அப்ஸ் ஒரு நாள் டவுன், ஒரு நாள் அப்ஸ் ஒரு நாள் டவுன், இந்த மாதிரி ரைஸ் ஆன மார்க்கெட்டு ஃபால் ஆகிறது தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டேட்டாஸ் பாசிட்டிவாக இருந்தால் கூட பொசிஷனலாக பார்த்தீங்கன்னாக்க நமக்கு பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா 21,530 அண்ட் 21,400, இதுதான் வந்து இந்த வாரத்தினுடைய சப்போர்ட்டாக இருக்கும். இது வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அப் டு 21,860 இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஓவராலாக 21,860 ரெசிஸ்டன்ட், இன்கேஸ் இந்த லெவல் வரைக்குமே மார்க்கெட் வந்து அண்டர் சைடுவேஸ் மார்க்கெட், செல்லிங் மார்க்கெட்டை தான் டெக்னிக்கலாக இருக்குது. மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக நியூஸ் வந்தால் கூட என்னை பொறுத்த அளவுக்கு டெக்னிக்கலாக மார்க்கெட் ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி எஸ்பெஷலி ஹைலி வாலட்டாலிட்டியாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால் ஒரு சின்ன வீடியோ வந்து மேக் பண்ணலான்ட்டு ஒரு 1 மினிட் வீடியோ வந்து மேக் பண்ணி நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணேன். நீங்கள் ஹவர்லியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு டபுள் பாட்டம் எடுத்திருக்கா. நீங்கள் ஹவர்லியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏரியா வந்து டபுள் பாட்டம் எடுத்திருக்கா. ஸோ மார்க்கெட் எங்கே பவுன்ஸ் ஆகிருக்கு, இங்கே ஒரு பாடம் இருக்குது, இந்த பாடமில் நமக்கு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுது. அதே சமயம் இந்த ரெசிஸ்டன்ஸ் டு ரெசிஸ்டன்ஸ் சேனல் ட்ராப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் டு சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணும்போது கரெக்டாக மீட் ஆகுது. அதே போல் இது அப்படியே தூக்கி இதில் வைங்க, ரெசிஸ்டன்ஸ் டு ரெசிஸ்டன்ஸ் கவர் ஆகும்போது இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சேம் இதே மாதிரி தான் வரும். ஸோ மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கா, சி ஃப்ரீக்வெண்ட்டாக மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பண்ணால் கூட வித்தின் இந்த சேனலுக்குள்ளே இருக்கா. அப்போ மார்க்கெட் வந்து பொசிஷனலாக இருக்கக்கூடிய இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு, அதே சமயம் மார்க்கெட் சேனலுடைய சப்போர்ட்லேயே இருக்குது. அப்போது நெக்ஸ்ட் டுவோர்ட்ஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 45,500 வரைக்கும் ஒரு பவுன்ஸ் பேக் வந்து ஆகலாம். ஓகே, ஸோ இது நாளைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 45,550 இருக்கும், சப்போர்ட் வந்து ஆல்ரெடி 44,600 இருக்கிறது சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். பேங்க் நிஃப்டி வந்து இன்ட்ராடேயில் ஹைலி வாலட்டாலிட்டியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ராடே ஸ்மால் ட்ரேடர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண போஸ்ட் பண்ண ஒவ்வொரு அனாலிசிஸுமே எக்ஸாக்டாக ஒர்க் ஆயிருந்தது. பேங்க் நிஃப்டி ஒரு எக்ஸாம்பிளுக்கு, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும், மினிமம் 45,200 வரைக்கும் ஃபால் ஆகிடும்னு சொல்லியிருந்தேன், டார்கெட் ரீச் ஆயிருந்தது. ஆஃப்டர் அந்த இடத்த டச் பண்ணும்போது அகெயின் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போஸ்ட் பண்ணேன். ஸோ மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகிட்டு இருக்கு, ஈஸியாக சொல்லிடலாம் இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகும், ட்ரெண்டு டவுன்ட்டு. ஆனால் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்,
அப்படி ரிவர்சல் ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த லெவல் வரைக்கும் 45,280 வரைக்கும் இங்கேருந்து ரிவர்சல் ஆக போகுது. அதனால் எக்ஸிட் பண்ணிடுங்க, செல்லர் எக்ஸிட் பண்ணிடுங்க, ஸ்கேல்பரிங் ட்ரேடர் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். கரெக்டாக 45,180 150 இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் ரீட்ரேஸ் ஆகிருக்கு பாருங்கள். அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் வந்து 45,285, கரெக்டாக 100 பாயிண்ட் வந்து அப்சைடு வந்து ரீச் ஆயிருந்தது. ஸோ இந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் நான் போஸ்ட் பண்ணது 10:30க்கு, 10:32க்கு, இதில் பாருங்கள், 10:32க்கு கரெக்டாக 10:25. ஓகே, இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கா, இதில் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு போயிருக்கு. ஹை வந்து 45,340 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ எங்கே டேர்ன் ஆகும், எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும், இது எல்லாமே வந்து ரொம்பவே அக்யூரட்டாக இருக்கும். ஸோ இது இந்த சேனலுடைய லிங்க் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கவும், கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் பிப்ரவரி 19 வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸாக இருந்த இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அண்டர் தி செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இந்த சேனல் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லை, இதில் ப்ரீவியஸாக டபுள் டாப் எடுத்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுது இந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர். ஸோ இதை எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்னா, இந்த டாப் டு டாப் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் வச்சிருக்க வந்து ஹவர்லியில் வச்சுருக்கிறேன். ஸோ ஃபின் நிஃப்டியை வந்து இந்த மாதிரி சைடுவேஸ் மார்க்கெட்டில் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் வந்து செல் அடிங்க. பாடமில் வந்து செல் அடிக்காமல் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு முறையும் டவுன் சைடு பிரேக் ஆகி தான் போகும். இப்போ ரைட்னா 22,400ங்கிறது சப்போர்ட்டு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும்போது கரெக்டாக 22,950 இந்த ஜோனில் செல் எடுங்க, கிளிக் ஆகும், அதனுடைய அக்யூரசி வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி சைடுவேஸ் மார்க்கெட், எதுவுமே வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஒன்லி திங், 22,400க்கு பிலோவில் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டிலோ இல்லை ஹவர்லி கேண்டிலோ க்ளோஸ் ஆனால் மட்டுமே நாளைக்கு ஃபின் நிஃப்டி வந்து செல் சைடு வந்து போங்க. செக்டர் வைஸ்ன்னு போகும்போது மார்க்கெட் இந்த அளவுக்கு இறங்கும் போதுமே ஃபார்மா செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டில்லும் பாசிட்டிவாக இருக்குது. நம்ம இந்த வாரத்தினுடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து என்ன பார்த்தோம், ஃபார்மா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஐடி ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மீடியா வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு தான் பார்த்தோம். குறிப்பாக டாக்டர் ரெட்டி சிப்லா இன்றைக்கே வந்து எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே கிட்டத்தட்ட 2.5% வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மா செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸை ஸ்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம சொன்ன டார்கெட் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 6,300 வரைக்கும் டாக்டர் ரெட்டி ரைஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தேன், 6,300 ரீச் ஆகிருக்கு இந்த வீக். ஸோ ஒரு டெம்பரவரியாக ஒரு கரெக்ஷன் வந்து வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து சைடுவேஸ் மார்க்கெட். இதுக்கு அடுத்து அந்த டார்கெட் ரீச் ஆகும்போது திருப்பியும் 5,800 திருப்பியும் அக்யூமுலேட் பண்ணலாம். ஏன்னா இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்விங் முடிஞ்சிருக்கு. அகெயின் இந்த ஸ்விங் வரும்போது 5,780 5,800 வந்துச்சு அப்படின்னா திருப்பியும் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ ரைட்னோ என்னை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக இருக்கிறது, பொசிஷனலாக அப் ட்ரெண்டாக இருக்கிறது, பையிங் சைடில் இருக்கிறது ஃபார்மா செக்டர் மட்டும்தான். நாளைக்கு ஒரு டெம்பரவரியாக பவுன்ஸ் பேக் வந்து ஆகலாம். பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி ஒரு பவுன்ஸ் பேக் வந்து பார்க்கலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்க. இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டு, ரீசெண்டாக பிரேக் அவுட் நடந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகுது. ஸோ ஃபர்தராக இந்த ஸ்டாக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். 6,800ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபைன், முக்கியமாக இன்றைக்கி வந்து ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், மிட் கேப், ரெண்டுலேயுமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. பட் ஈவன் தோ இது வந்து ஸ்டில் நோ பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இந்த ட்ரெண்டை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து சப்போர்ட்ல இருக்கு, அகெயின் திருப்பியும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரெண்டுமே சேம் ஸ்கினாரியோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் சப்போர்ட்ல இருக்கு,
திருப்பி வந்து இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகலாம். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், வித்தின் இந்த சேனலுக்குள்ள தான் என்டர் ட்ரேடும் நடந்துட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து ஒவ்வொரு முறையும் ஃபால் ஆகும்போது அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம். இந்த ஃபால் ஆகும்போது கரெக்டாக எங்கே பவுன்ஸ் ஆகும்னா சப்போர்ட்டில் வந்து பவுன்ஸ் ஆகும். சப்போர்ட் லெவல் வந்து 6200, 6130, 140. இந்த லெவலுக்கு வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இந்த லெவல்ஸ் ரீச் ஆகும்போது மட்டுமே என்ட்ரி எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சைடுவேஸ் மார்க்கெட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ ஆகும் அப் டு 6120, 130. இது வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். டுவர்ட்ஸ் 6600 வரைக்குமே இந்த ரேலி வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ ஸ்டே ஆன் பை சைட். ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் லெவல், நம்ம டெலிகிராம் சேனலில் கூட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், இதையும் வந்து பாருங்கள். அண்ட் பொசிஷனல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6200, 6140 பை ஆன் டிப்ஸில் வந்து இருங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.